இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஜெயிலர் திரைப்படத்தோட 9th டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 8 நாளில் 400 கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு நம்ம ஜெயிலர் திரைப்படம். இன்றைக்கி 9வது நாள். ஸோ தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாடு வரைக்கும் எத்தனை கலெக்ஷன் பெற்றிருக்கு அப்படின்றது வந்து 1 பை 1 வந்து தெளிவாக பார்க்கலாம். ஸோ வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு. தமிழ்நாடு பொறுத்தவரை 8 நாளில் ஜெயிலர் திரைப்படம் 133 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் பெற்றிருக்கு. இன்றைக்கி 9வது நாள் மொத்தமாக 8.5 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் பெற்று இன்னைக்கு வரைக்கும் 141.5 கோடி வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் பெற்றிருக்கு. அடுத்தபடியாக பார்க்க போகிறது தெலுங்கானா மற்றும் ஆந்திரா ரெண்டுத்தையும் சேர்த்து, தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ் ரெண்டுத்தையும் சேர்த்து 8 நாளில் வந்து 41.5 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் கல்லாக்கட்டுக்கு ஜெயிலர் திரைப்படம். இன்னைக்கு 9வது நாள் 9வது நாள் மட்டுமே வந்து 2 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் பெற்று மொத்தமாக 43.5 கோடி வரைக்கும் ஆந்திரா அண்ட் தெலுங்கானா ரெண்டுத்தையும் சேர்த்து பாக்ஸ் ஆஃபீஸில் கல்லாக்கட்டுருக்கு. வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக கேரளா. நம்ம கேரளா சைடு பொறுத்தவரை 8 நாளில் 39 கோடி வரைக்கும் கல்லா கட்டி கலெக்ஷன் பெற்றிருக்கு நம்ம ஜெயிலர் திரைப்படம். இன்னைக்கு 9வது நாள் மொத்தமாக 2.5 கோடி, அதாவது 2.5 crore வரைக்கும் கலெக்ஷன் பெற்று இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 41.5 கோடி வரைக்கும் நம்ம கேரளா சைட்லையும் நல்லா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பெற்று வேற லெவலில் ரெக்கார்டை பதிச்சிருக்கு நம்ம ஜெயிலர் திரைப்படம். அடுத்தபடியாக பார்க்க போகிறது கர்நாடகா. கர்நாடகா சைடு பொறுத்தவரை மொத்தமாக 8 நாளில் 37 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் பெற்ற நம்ம ஜெயிலர் திரைப்படம் இன்னைக்கு 3 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் 9வது நாள் கலெக்ஷன் பெற்று மொத்தமாக டோட்டலாக 9 நாளில் 40 கோடி வரைக்கும் கர்நாடகா சைட்லேயும் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் பெற்று வேறு லெவலில் ரெக்கார்டை பதிச்சிருக்கு. அடுத்தபடியாக பார்க்க போகிறது நார்த் இந்தியா. நம்ம வட இந்தியா சைடு, நார்த் இந்தியா பொறுத்தவரை 8 நாளில் 12.40 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பெற்று நம்ம ஜெயிலர் திரைப்படம் இன்னைக்கு 9வது நாள் கிட்டத்தட்ட 60 லட்சம் வரைக்கும் கலெக்ஷன் பெற்று மொத்தமாக 13 கோடி வரைக்கும் 9 நாளில் பாக்ஸ் ஆஃபீஸில் கல்லாக்கிட்டிருக்கு நம்ம ஜெயிலர் திரைப்படம் வட இந்தியா சைடில், நார்த் இந்தியாவில். ஸோ அடுத்தபடியாக பார்க்க போகிறது வெளிநாடு, ஓவர்சீஸ் சைடு. வெளிநாடு பொறுத்தவரை நம்ம தமிழ்நாட்டோட அதிகமாக வந்து வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். 8 நாளில் 140 கோடி வரைக்கும் வசூல் செஞ்ச நம்ம ஜெயிலர் திரைப்படம் இன்னைக்கு 9வது நாள் மொத்தமாக 11 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் 151 கோடி வரைக்கும் நம்ம ஜெயிலர் திரைப்படம் வெளிநாட்டிலேயே வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் செம்மையாக வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. வெளிநாடு அப்படின்னு பார்த்தாலே ஃபஸ்ட்டு வந்து நம்ம அமெரிக்கா தான். ஆல்ரெடி சொன்ன மாரி தான் யூஎஸ்ஏ பொறுத்தவரை கிட்டத்தட்ட $5 மில்லியன் மேலே வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. நான் எப்பயோ சொன்னது தான், நம்ம இந்தியா மதிப்பீடு $1 82 ரூபா, அப்போனா $5 மில்லியன் வந்து யூஎஸ்ஏல வந்து கலெக்ஷன் பெற்றிருக்குன்னா எவ்வளோ வசூல் பண்ணிருக்கு அப்படின்னு கேல்குலேட் பண்ணி பாருங்கள். வேற லெவல் சொல்லலாம் யூஎஸ்ஏ சொல்லலாம். ஸோ நம்ம ஜெயிலர் திரைப்படம் 8 நாளில் வந்து கிட்டத்தட்ட 308 லிருந்து 400 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் செஞ்சது இன்னைக்கு 9வது நாள். ஸோ மொத்தமாக 28 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சு இன்னைக்கு டோட்டலாக 9 நாளில் 426 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் கல்லாக்கட்டிருக்கு. கண்டிப்பாக வந்து வேற லெவல் வசூல் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஜெயிலர் திரைப்படம்.